ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உலகக்கோப்பையில் நாளை நடக்கும் லீக் போட்டியில் இந்தியா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் இந்த இரண்டு அணிகள் வந்து மோத போகிறாங்க. இந்திய அணி தனக்கு மிச்சம் இருக்கிற நாலு லீக் போட்டிகளில் குறைந்தது இரண்டு லீக் போட்டிகளில் வெற்றி பெற்றாலே அரையிறுதி வாய்ப்பை உறுதிப்படுத்திடுவாங்க. அந்த காரணத்தினால இந்திய அணிக்கு இந்த போட்டி ரொம்பவே முக்கியமான ஒரு போட்டி அமைஞ்சிருக்கு. இந்த போட்டியில் இந்திய அணி எந்த ஒரு 11 பேர் கொண்ட வீரர்களோட களமிறங்க போகிறாங்க அப்படின்றத பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். கடந்த லீக் போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியில் இந்திய அணியோட டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்களில் விராட் கோலி தவிர மற்ற யாருமே ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தவே இல்லை. இதில் நான்காம் காலம் வீரராக இறங்குற விஜய் சங்கர் பார்த்தீங்க அப்படின்னா, சீக்கிரமே அவுட் ஆன காரணத்தால மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்களான மகேந்திர சிங் தோனி மற்றும் கேதர் ஜாதவ் இவங்க மீது அழுத்தம் அதிகமாகிடுச்சு. அதனால அவங்க ரொம்பவே மெதுவா ரன் ரேட்டை உயர்த்த கடைசி கட்டத்தில் அவங்க ஆட்டம் இழக்கும் போது இந்திய அணி வெறும் 224 ரன்களை மட்டுமே எடுத்தாங்க. இது இந்திய அணிக்கு ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதன் பிறகு இந்திய அணி கத்துக்குட்டியான ஆப்கானிஸ்தானை வெறும் 11 ரன்கள் வித்தியாசத்துல வீழ்த்தினாங்க. இதனால இந்திய அணியோட மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள்ல ஒரு அனுபவ வீரர் தேவை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கு. அந்த காரணத்தினால தற்போது பாத்தீங்க அப்படின்னா இந்திய அணியில ஒரு அதிரடியான மாற்றம் நிகழ போகுது. துவக்க வீரர்களா கேஎல் ராகுல் மற்றும் ரோஹித் சர்மா இவங்க இரண்டு பேர் தான் அந்த களமிறங்குவாங்க. மூன்றாவது வீரரா விராட் கோலி, நான்காம் கால வீரரா விஜய் சங்கருக்கு பதிலாக அனுபவ வீரரான தினேஷ் கார்த்திகை களமிறக்கலாம் அப்படின்னு விராட் கோலி வந்து முடிவு பண்ணியிருக்காராம். அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, வலைப்பயிற்சியின் போது தினேஷ் கார்த்திக் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. அதே போல அவருடைய அனுபவமும் இந்திய அணிக்கு கை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்களாம். ஏற்கனவே இந்திய கிரிக்கெட் அணியின் மாஸ்டர் பிளாஸ்டர் சச்சின் டெண்டுல்கர் தினேஷ் கார்த்திக் இந்திய அணிக்கு கரெக்டா இருப்பாரு, அவருடைய அனுபவம் இங்கிலாந்து மண்ணில் இந்திய அணிக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. தற்போது விஜய் சங்கரும் மோசமான பேட்டிங் திறமையை வெளிப்படுத்துற காரணத்தினால இந்த போட்டியில தினேஷ் கார்த்திக் களமிறங்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. இதை செய்தியாளர்கள் சந்திப்புல விராட் கோலியும் சொல்லியிருந்தாரு. அதாவது வலைப்பயிற்சியில கூட தினேஷ் கார்த்திக் நல்ல ஒரு திறமையை வெளிப்படுத்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதனால இந்த போட்டியில அவர் களமிறங்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. அடுத்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா, மகேந்திர சிங் தோனி, கேதர் ஜாதவ், ஹார்திக் பாண்டியா, குல்தீப் யாதவ், யுவேந்திர சஹால், முகமது சமி, ஜஸ்பிரீத் பும்ரா இந்த ஒரு 11 பேர் கொண்ட வீரர்களோட இந்திய அணி களமிறங்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. மேலும் இந்த வீரர்கள்ல வேற என்னென்ன மாற்றம் செஞ்சா இந்திய அணிக்கு பலமா இருக்கும் அப்படின்ற உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.